Hello student, how are you? Good morning to all. Today we are going to the English subject. Time to learn amma iniki English subject paakaporom. English la first lesson paathina season story appdin kuduthirukanga. Season story na enna nu theriyuma? Seasons na enna na kaala nilai paruvangal. Paruvangal na kulir kaalam, mazhai kaalam, veil kaalam appdin solli nama kelvi pattirupom. ஒரு மே ஏப்ரல் மேலலாம் நல்லா வெயில் அடிக்கும், அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும், வெயில் வெளியவே போக முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த இப்போ இருக்கிற நம்ம இந்த கரண்ட்லி இந்த சீசன் எப்படின்னா மழைக்காலம். மழைக்காலம் அந்த மழைக்காலம்ன்றதுனால நமக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா அடிக்கடி மழை பெய்யுது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம மழைக்காலம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மழைக்காலம் முடிஞ்சோடனே குளிர்காலம் வரும். குளிர்காலம்னா நமக்கு பயங்கரமாக குளிர் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சீசன் வந்து மாறிட்டு மாறிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம் அப்படின்னு வரும். அதாவது இலையுதிர் காலம், வசந்த காலம். நம்ம இது எல்கேஜிலேருந்து இந்த சீசன்ஸை பற்றி படிச்சுட்டு வரோம் சரிங்களா. இப்போ அந்த சீசனை பற்றி ப்ரீஃபாக இதில் படிக்க போகணும். சரி, இங்கே பாருங்கள், ஒரு கேர்ளு அப்புறம் ஒரு பாட்டி இருக்காங்க, ரெண்டு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் இருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நெருப்பு மூடிட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அது ஒரு வின்டர் சீசன். வின்டர்னா குளிர்காலம். என்ன சொல்கிறாங்க, ஹாய் இட் இஸ் சில்லி டியூரிங் த வின்டர், டூ யூ ஃபீல் சில்லி? இது வந்து ரொம்ப சில்லான ஒரு வின்டர் காலம். உங்களுக்கு எல்லாமே வந்து சில்லுன்னு ஃபீல் ஆகுதா, ஃபீல் பண்ண முடியுதா அவங்களால அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கீழே லெட் அஸ் ரீகால் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நேம் த பிக்சர். இப்போ இங்கே ஒரு ஃபோர் பிக்சர் கொடுத்துருக்காங்க, டூ பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து மரம். மரத்துக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு எலி கொடுத்துருக்காங்க. எலி என்னன்னு சொல்லுவோம், ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஃபோர் லைன் நோட்ஸில் நம்ம எப்படி அந்த கரெக்டான ஃபார்மேஷனில் எழுதுவோமோ அதே மாதிரி ஃபார்மேஷனில் இதில் எழுதணும். அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் தி. ஏ அண்ட் தின்றது வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஏ வந்து எது எதுக்கெலாம் வரணும், ஆன் எது எதுக்கெலாம் வரணும், த எது எதுக்கெலாம் வரணுன்றது இங்கே நம்ம போடணும். எப்படி எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சன் கொடுத்துருக்காங்க. அதாவது உலகத்திலேயே அது ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சொன்னோன்னா அதுக்கு வந்து நம்ம தன் கொடுத்துடணும். ஆன்ன்றது வந்து ஏஐஇஏ ஆர்டிக்கல் வவல்ஸ் வருதுங்களா, ஏஇஐஓயு, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆன்னு கொடுக்கணும். மற்றபடி வந்து ஏ வந்து எல்லாத்துக்கும் மீதி இருக்கிறதுக்கெலாம் ஏ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏ ஆப்பிள், ஏதாவது சிங்கிளாக நம்ம சொல்லும்போது ஏ ஆப்பிள், ஏ பால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், சன்னுக்கு வந்து நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஏன்னா சன்னுன்றது இந்த உலகத்தில் ஒன்று தான் இருக்குது. ஸோ த அப்படின்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி ஈஸ்ட்ன்றது வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க, வடக்கு கிழக்கு மேற்கு பருவங்க துருவங்களை குறிக்கும். ஸோ அதுவும் வந்து தன் வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பால் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ பால். பால்னால் ஒரு பொருள், ஒன்று ஒரே ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பாருங்கள், திஸ் இஸ் எ பால். அப்புறம் என்ன, த பால் இஸ் ரெட். அது வந்து அந்த கலரை மென்ஷன் பண்ணுறதுனால அந்த இடத்துல த போடணும். திஸ் இது ஒரு பாலு, ஆனால் அந்த பால் இஸ் ரெட். அந்த அப்படின்ற இடத்துல வந்து த அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், சம்மர். சம்மர்னால் என்ன, நான் சம்மர்னால் கோடை காலம் சொல்லுவாங்க. எல்லாரும் சம்மரில் என்ன பண்ணுவோம், வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா சம்மர் சீசனில் லீவ் விட்டுருப்பாங்க. ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதங்கள் தான் சம்மர் சீசன். அதுதான் வந்து வெயில் காலம், அப்படி ஒரு வெயிலாக இருக்கும். ஸோ அந்த சம்மர் சீசனில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பிக்னிக் போவாங்க, அப்புறம் ஊருக்கு போவாங்க, நல்லா சில்லாக இருக்கிற பிளேஸ்க்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல தான் கொஞ்சம் காற்று வந்து நல்ல குளிர்ந்த காற்றாக இருக்கும். அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீசிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மன உடலுக்கும் ஒரு மனதுக்கும் வந்து ஒரு இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சம்மர் சீசனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பசங்கள்லாம் வந்து பீச்சுக்கு போய் அந்த கடற்கரை ஓரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடற்கரை ஓரமாக அந்த இருக்கிற அந்த அங்கே பார்க்குற விஷயத்துக்கும் அங்கே இருக்கிற போகிற திங்ஸ்க்கெல்லாம் ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை தான் அவங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கைட்டு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, கைட். கைட்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காத்தாடி. ஸோ அதை வந்து கைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பையன் ஒரு கிளாஸ் மாட்டிகிட்டு இருக்கான், அதுக்கு பேர் வந்து சன் கிளாஸஸ். அந்த கிளாஸை நம்ம போட்டுட்டு போட்டோன்னா சன் கிளாஸஸ் வந்து சன்னோட அந்த சூரிய கதிர்கள் அந்த வெயில் வந்து நம்ம கண்களில் படாது. ஸோ அதனால தான் சன் கிளாஸஸ்னு பேர். அப்புறம் இவன் கையில் பாருங்கள், ஷோவல்னு ஒன்று வச்சுட்ருக்கான். அது வந்து அந்த மண்ணை வந்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த வீட்டில் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஷோவல் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த கேர்ள் வந்து ஒரு தலையில் ஒரு தொப்பியை மாட்டிகிட்ருக்கா. அந்த கேர்ள் போட்டிருக்க தொப்பியோட பேர் வந்து ஹேட், ஹெச்ஏடி ஹேட், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு
டி வேர்ட்ஸில் வரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை தெளிவாக இதோட மீனிங்கோடு நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹட்டு. ஹட்டுனா ஒரு கூரை, கூரையை வந்து கொஞ்சம் மேலே வந்து வீடு மாதிரி கொஞ்சம் அது நிழலுக்காக அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஹட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், டெண்டர் கோகோனட். இவன் வந்து என்ன வச்சுருக்கான், டெண்டர் கோகோனட்னா இளநீர், இளநீரை தான் டெண்டர் கோகோனட் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பையன் என்ன பண்ணுறோம்னா பட்டர் மில்க் குடிக்கிறான். பட்டர் மில்க்னா மோர், மோர் குடிப்போம் இல்லைங்களா, ஸோ அதுதான் பட்டர் மில்க். அப்புறம் இங்கே பால் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தர்பூசணி பழத்தை சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வாட்டர் மெலான் அப்படின்னு பேர். அப்புறம் இங்கே ஜூஸ் இருக்குது. அப்புறம் டாய், டாய்னா விளையாட்டு பொருள், அது ஏதாவது விளையாடுற பொம்மைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் டாய். ஓகே சில்ட்ரன், இந்த கிளாஸில் இது வரைக்கும் என்ன, இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.